ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारीसदीमहि धन्नो दुर्गि प्रसोदयात् வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் சிம்மராசி. இந்த சிம்மராசியை பார்த்தோம்னா இதனுடைய உருவமே வந்து சிங்கம். சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிங்கம் மாதிரி, யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள். சிம்மராசியில் பிறந்தவர் சொன்னனால எதிர்மனைப்பால் எதிர்த்தவன்பால் எதிரிப்பாள். ஆனால் எதிரி கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி சனி, அதனால் எதிரி தொல்லை அதிகமாக தான் இருக்கும். இந்த சிம்மராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 5ஆவது ராசி, ஆண் ராசி, ஸ்திர ராசி. இந்த சிம்மராசிக்கு இந்த மாதத்தில் ராசிநாதனுடைய சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் போய் உட்காந்துடுறார். பொதுவாக 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானம் பெறார். அப்போ ராசிநாதன் மறைவு ஸ்தானம் பெறார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லக்னத்துக்கு ராசிநாதன், இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்தில் போய் மறைகிறார். அதாவது மறைவு ஸ்தானம் பெறுவது என்பது அவ்வளோ சிறப்பில்லை. உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறையும். பிள்ளைகள் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சிம்மராசினாலே ஒரு யோகம்தான். இந்த சிம்மராசினுடைய அமைப்பில் பார்க்கும்போது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இருக்கிறதுல கொடுக்கல் வாங்கல் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். இந்த பேசுகிற பேச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வாக்கு கொடுத்தல், பேசுவது போன்ற செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆடி மாதம் சிம்மராசிக்கு நல்ல நேரம் தான். ஆனாலும் குரு இதுவரைக்கும் சிம்மராசிக்கு பட்ட கஷ்டங்கள் என்பது வேறு. இந்த சிம்மராசிக்கு குரு 5ல் இருக்கிறார், சனியும் 5ல் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் மட்டும் ஒரு நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்துமே ஒரு சரியில்லான இடத்துல அமைந்திருக்கு அப்படிங்கிறோம். அப்போ உடல்நலத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும். பெரியவர்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறியவர்கள் இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கறது, வட்டி கொடுக்கறது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு அது வருமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். மனம் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும். கணவனை மனைவி திட்டினாலும், மனவனுக்கு மனைவியை கணவன் திட்டினாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சகிச்சு போயிருக்கணும். அவ்வளோதான் சிம்மராசி. இப்போ குடும்பத்தில் குழப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி, அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 12ஆம் தேதி வரைக்கும் கணக்கு. 12ஆம் தேதிக்கு மேலே தாராளமாக சூரியன் நல்ல இடத்துல அமர்றதுங்கிறதுனால பிரச்சனைகள் குறையும். ராசியினுடைய அமைப்பில் பார்க்கும்போது சூரியக்காரகம் 3ஆம் இட சகோதரஸ்தானம் இது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதர வர்க்க நன்மை ஏற்படும். நண்பர்களால் உதவி ஏற்படும். உற்றார் உறவினர்கள் அது மாதிரி நண்பர்கள்லாம் இவங்களுடைய அமைப்பில் ஓரளவுக்கு உதவிக்கு முன் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் குழப்பம், பக்கத்து வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் உதவிக்கு வரவர்கள் இந்த நேரத்துக்கு நிறைய இருப்பார்கள் அப்படிங்கிறார் சிம்மராசியை. சுகஸ்தானம் என்று சொல்ல போகிறவங்க அந்த ராசிக்கு 4ஆம் அதிபதியின் சுகஸ்தானம்னு பார்த்தோம்னா தாய் செவ்வாய் பகவான், அப்புறம் வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தான அதிபதி 9ஆம் இடத்துல தாராளமாக நல்ல பலன் கொடுக்கும். தாயினுடைய உடல்நிலை நல்லாயிருக்கும். இதுவரை தாயினுடைய வைத்திய செலவுகள்லாம் குறையும். தாயாதி வர்க்கங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிலை இந்த அமைப்பு. தாயாதி தாய் வர்க்கத்தினால ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம், நன்மைகளை ஏற்படுத்தலாம். இடம் பொருள் மனைகள் அப்படின்னா இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், இந்த மாதிரி அமைப்புகளை வாங்கலாம். வீடு கட்டலாமா கட்டலாங்க. சிம்மராசிக்கெல்லாம் இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பொருள் வாங்குறது, மனை வாங்குறது நம்ம அமைக்கலாமா? தாராளமாக அமைக்கலாம். ஏன்னா சுகஸ்தானதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அந்த புதிய பத்திர செலவு பண்ணுறது
இது வரைக்கும் இப்போ நிலப்பொருள் சம்மந்தப்பட்ட எது பிரச்சனை ஆகாமல் இருந்தோ அதெல்லாம் இந்த நேரத்துக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது தாராளமாக இந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இடம் பொருள் மனைகள் இது மாதிரி விற்காத சொத்துக்களை விற்கலாம், வாங்க வேண்டிய சொத்துக்களை வாங்கலாம், தாய் வழி உறவு நல்லாயிருக்கும், வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், இடம் பொருள் மனைகள் தாராளமாக வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த சிம்மராசிக்கு நல்லாயிருக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ராசியினுடைய அமைப்பில் பார்க்கும்போது அஞ்சாம் இடம் பார்க்குறோம். அஞ்சாம் இடம் என்பது புதனாசம் குரு ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அஞ்சில் குது இருந்தாலும் சனி அஞ்சில் உட்காந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்னும் தேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது அந்த மாதத்துக்கு கடைசிக்கு மேலே பார்க்கலாம் இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா செவ்வாய் சனி அதாவது இந்த ராசியினுடைய குரு வந்து அஞ்சில் குரு இருப்பது அவ்வளோ கொஞ்சம் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அஞ்சில் குரு உட்காந்துருக்குற அஞ்சில் குரு இருப்பது நல்லது தான். ஆனால் கூட சனி இருக்கிறது கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அல்லது மாமன்னர் மாம வர்க்கத்தில் பூர்வீக இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கானாலும் பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் இப்போதைக்கு தீராது. கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போதைக்கான பிரச்சனைக்கான தீர்வு கணக்கில் இந்த மாதம் முழுக்க அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மாமன் வழி வர்க்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்கலாம் சொல்லுவாங்க. இடம் மாறிக்கலாமா அப்படின்னா இடம் மாற்றிருக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகளை மேற்கொள்ளலாம். அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திர ஸ்தானாதிபதி என்பது அஞ்சில் ஆட்சி பெறுவது என்பது யோகம் தான். அதே நேரத்தில் பாவக்கிரகம் தொடர்ந்து இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் தாமதப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ சிம்மராசியில் பொறுத்தவரைக்கும் கல்யாணம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உண்டு. ராசிநாதனுடைய அமைப்பில் பார்க்கும்போது சுபகாரியங்கள் நடத்துவது, கல்யாண நிகழ்ச்சி நடத்துவது, திருமணத்துக்காக எதிர்பார்த்துருந்தால் ஆண்கள் அந்த பெண்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தாமதம்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். தாமதம்தான். அதே நேரத்தில் பெண்களில் பார்க்கும்போது பெண்கள் எதுனா நகை வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி புதிய விஷயங்களை பண்ணலாமானா இந்த மாதம் நமக்கு சரியில்லாத மாதம் ஜென்மராசிக்கு அப்படிங்கிற மாதிரி புது முயற்சிகள் வேண்டாம். மற்ற இடம் அதாவது அசையா சொத்துக்களுக்கான பவர் உண்டு, அசையும் சொத்துக்களுக்கான பவர் ரொம்ப கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி. புதிய முயற்சிகள் அப்படின்னா ஆடை ஆபரண சேர்க்கை என்பது பண்ணலாமானா கொஞ்சம் வருமானம் குறைவு செலவுகள் கூடுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், நிதானமாக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி. பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் தெய்வ அருள் பண்ணலாம். தெய்வ அருள் தெய்வ சன்னிதானங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி புதிய விஷயங்களுக்கு போது கோயிலுக்குள்ள சொல்வது, புனித யாத்திரை பண்ணுறது, இது மாதிரி இடந்தூர பயணம் வேணாம், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு செல்வது இந்த இவர்களுக்கு புண்ணிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய தகப்பன் வழி வர்க்கத்தில் ஒன்று எட்டில் வந்து அஞ்சில் ஆட்சி பெற்றிருப்பது தகப்பன் வர்க்கத்துக்கு நல்லாயிருக்கும். சித்தப்பன் பெரியப்பன் பெரியப்பன் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தகப்பனாருடைய உடல்நலம் சீராகும். நீண்ட தூரத்தில் இருந்தவங்கலாம் வந்து இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது வரைக்கும் தூரத்தில் இருந்தவங்கலாம் இந்த நேரத்துக்கு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருந்தாலே பாக்கியாரில் உண்டு. அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு நல்லிடத்தில் இருக்கிறதுனால தெய்வருள் பூர்வ புண்ணிய பலன். தகப்பனார் வழி சொர்க்க சொந்தம் இந்த மாதிரி அமைப்புலாம் நல்லாயிருக்கும். சித்தப்பம் பெரியப்பாவங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு நட்போடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் தானே உட்காந்துருக்கிறார். இப்போ பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். தெய்வ தாராளமாக இந்த பண்ணலாம். தொழிலில் வருமானங்கள் கூட தன்னுடைய கீழ் பணி வேலை செய்கிறவருங்க தன்னுடைய மேலே வேலை செய்கிறவங்க இவர்களெல்லாம் நட்போடு வழங்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த நேரத்துக்கு இவர்களுக்கு நல்ல அமைப்பு தான். தொழில் முன்னேற்றம், உத்தியோகஸ்தருடைய பிரவிதி ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். தொழில் அல்லது உத்தியோகத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க, சிறப்பாக இருக்கும், தாராளமாக பண்ணலாம். அதே நேரத்தில் லாபங்கள் கூடும். லாபாதிபதி என்று தொழிற்சானாதிபதி அல்லது லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். இப்போ தொழிலில் லாபங்கள் கூடும், வருமானம் கூடும். சிம்மராசி யோகம் ஏன் நல்லா செய்யுங்க, வருமானம்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த சிம்மராசியினுடைய அமைப்பு பார்க்கும் அமைப்பில் பார்க்கும்போது சிம்மராசியினுடைய ராசிநாதனுடைய யோகக்காரன் என்பது புதன் பச்சை. அதாவது அதே நேரத்தில் பச்சை நிறத்தை அணிவிக்கலாம். அதே சிவப்பு நிறத்தில் நிறங்களை உபயோகப்படுத்தினீங்கன்னா இவருடைய அதிர்ஷ்ட நிறங்களை சொல்கிறதே அதுதான், சிவப்பு அல்லது பச்சை. இவருக்கு ஆகாத நாட்கள் என்று சொல்லும்போது 8, 12, 14 போன்ற நாட்கள் இவருடைய ஆகாத நாட்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி. இவர் பரிகாரம்னு பார்த்தோம்னா இவர்களுடைய சிம்மராசிக்கு புதன் பகவான் என்பது ஒரு சிறப்பான பலன்கிறதுனால புதனை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க, நல்லாயிருக்கும், லாபங்கள் கூடும்.
அதே நேரத்தில் செவ்வாய் பகவான்ங்கிறதுனால செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாராளமாக செவ்வாய் பகவானையும் வழிபடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி இந்த தெய்வங்களை வழிபட்டோம்னா இந்த ராசிக்கு லாபங்கள் கூடும், யோகங்கள் கூடும், வருமானம் கூடும், குடும்ப ஒற்றுமை ஓரளவுக்கு மேலோங்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், நண்பர்களால் ஆதாயம் கிட்டும், உறவினர்களால் ஆதாயம் கிட்டும், எதிர்பார்த்ததில் கை கூடும், தொழில் ஜீவனம்லாம் சிறப்பாக இருக்கும். ஆடு மாடு வண்டி வாகனங்கள் இருந்தால் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாமான்னா சேர்த்துக்கலாம். புதிய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம், வாங்கலாம், பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற நிலை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனையே எதிர்பார்க்கலாம் என்று முழுமையாக நம்பலாம். நன்றி.